ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூக்கரட்டை கீரை சமைப்பது எப்படின்னு பார்ப்போம். எங்கள் வயலுக்கு போனோம், அங்கே வயலில் ஓரத்தில் வரப்பு மேலே எல்லாத்துலேயும் அந்த கீரை குப்பை மணி மாதிரி நிறையா படர்ந்துருக்கும். பாருங்களேன், இந்த நெல் மணிக்கு ஓரத்தில் கூட கடந்துருக்கும். இதைத்தான் மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கிட்னி ப்ராப்ளத்துக்கும், கிட்னிக்கு கல் இருந்தால் கரைஞ்சிடும், கல்லீரல் இது பண்ணும், சுத்தப்படுத்தும், உடல் பருமனை குறைக்கும். இந்த கீரையை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிக்கணும்ப்பா. நிறைய மண் இருக்கும், ரெண்டு மூணு தாட்டி கழுவிட்டு வடகட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து மண் வானலில் தான் நான் இது வேக வைப்பேன். இந்த மண் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு காஞ்சவொடனே கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதுவும் நல்லா பொரிக்கணும். பொரிஞ்சாதான் எப்பயுமே டேஸ்ட் இருக்கும். அதனால் பொரிஞ்ச பின்னாடி கடலைப்பருப்பு சும்மா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும். டேஸ்ட்டுக்கு தான்ப்பா நம்ம போடுறோம். அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா வறுத்துக்கணும். இது வந்து மண்வானலில் செய்கிறதுனால கீரை எப்பயுமே பசுமையாக இருக்கும், சத்து ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆனால் கூட கெடாமல் இருக்கும், நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் நான் போட்டேன். அந்த தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கணும். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் பருப்பு எடுத்து ஊற வைக்கணும். பாருங்களேன், நல்லா வதங்கிச்சா. அதே போல் வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் சின்ன சின்ன இதாக மூணு வெங்காயம் கட் பண்ணேன். பருப்பை ஊற வச்சோடனே ஒரு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். இந்த வெங்காயத்தையும் அதை பாருங்கள், தக்காளி வதங்கினப்புறம் இந்த வெங்காயத்தை நான் போட்டிருக்கேன், போட போகிறேன். இதுவும் நல்லா வதங்கிடணும், பொன்னிறமாக வதங்கணும். வதங்க வதங்க தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும், இதாக இருக்கும். நல்லா வதங்கினப்புறம் இந்த கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தானே. இது வந்து புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் செஞ்சு வச்சுக்கணும். அதே போல் இந்த கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தானே, அதையும் நம்ம அது இதுக்குள்ளே போட்டு வதக்கணும். இதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளர் மேலேயும் ஊற்றிக்கலாம்ப்பா. நான் வேக வைக்கிறத பொறுத்து, சிம்மில் வச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் மேலே போடலாம். கொஞ்சம் நேரம் சீக்கிரம் முடியணுன்னா நான் ஒரு டம்ளர் ஊற்றி வெந்துருச்சு. பாருங்களேன், தொட்டு பார்த்தோன்னே அந்த கடலைப்பருப்பு இப்படி குத்தணும்னா வெந்திருக்கும். இல்லைனா இந்த கீரை இப்படி மசித்து பார்த்தோன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே வைக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடணும், சும்மா நம்ம கலருக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போடணும். இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி காரம் வேணுமோ. நான் முக்கால் ஸ்பூன் போட்டேன். அடுத்தது வந்து தனியாத்தூள் போடணும், அதுவும் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள். பாருங்களேன், ஒரே ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போடணும். இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்து வந்து சீரகத்தூள் போடுவேன், அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும். அதுவும் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸ்பூனில் கால்வாசி மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் போட போட தான் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அதாவது அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இதெல்லாத்தையும் ஃபுல்லாக வதக்கிக்கணும். இது வந்து கீரை வெந்தவனை தான் நம்ம போடணும், அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா இதுனா உப்பு கூட லாஸ்ட்டில் தான்ப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு கடையும் போது நாங்கள் போடுவோம். உப்பு போட்டால் கீரை சீக்கிரம் வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நான் கடையும் போது உப்பு போட்டுக்குவேன். இந்த பக்கம் பருப்பு வேக வச்சு எடுத்துருவோம். இதுவும் மண் செட்டிலே வெந்துடும். பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ இதாக வெந்திருக்கு. அப்புறம் இதையும் எடுத்துட்டு அந்த கீரையும் அதில் போட்டுட்டு நல்லா கடையுவோம். மத்து இருக்குது பாருங்கள், மத்தில் வச்சு கடையுவோம். இந்த மாதிரி மத்து இருக்கும் பாருங்களா, மத்து வச்சு கடையணும். கடைய கடையினா நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகும், அப்போ தான் கீரை வந்து நல்லா சீக்கிரம் ஜீரணமாயிடும். அப்புறம் நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம் பாருங்கள், அது லாஸ்ட்டில் தான் ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கி வைக்கணும். இது வந்து நாங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னு சொல்லிட்டு நான் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை தண்ணி தான் வேணும், கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஏன்னா சாதம் வச்சு